பாஸ் ஆகிட்டீங்கன்னா அடுத்த கிளாஸுக்கு போயிடலாம் அப்படின்னா எப்போ அடுத்த கிளாஸ் போவீங்க? எப்போ அடுத்த கிளாஸ் போவீங்க? பாஸ் ஆகும். அது அடுத்த வருஷமா அதுக்கு அடுத்த வருஷமான்றது முக்கியம் இல்லை. எப்போ பாஸ் ஆகிறானோ அப்போ அடுத்த கிளாஸ் போயிடுவான். அப்போ எப்போ மரணம் ஜெயமாக விளங்கப்படும்? எப்படி மறுரூபம் ஆகுறியோ அப்போ மரணம் ஜெயமாக விளங்கப்படும். என் அன்புக்குரியவர்களே, எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போகும்போது தான் நான் கடவுள் அடுத்த கட்ட ரெவலேஷன் நமக்கு தராரு. இப்போ கூட நீங்கள் ஜெபிச்சா அது உங்களுக்கு கிடைக்கும். மரித்தோர் எழுப்ப போகும்போது இந்த வசந்த மறந்து விட இப்போ கூட எல்லாம் சொல்லுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை, 85 தரா இப்போ கூட. இந்த உலகம் எப்போ உங்கள் செய்தியை பைத்தியம்னு சொல்லுதோ அப்போ தான் நீங்கள் சரியான செய்தியை கொடுத்துக்கிட்டீங்க. ஒரு ஊழியக்காரன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சிந்திக்க தேவன் பேசும்போது சிந்தித்து தான் ஆக வேண்டும். கடைசி அழிவுக்குள்ள இது அழியாமையும் சாவுக்கு இது வரை சாகாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்கிற வார்த்தை நிறைவேறும். அழிவுக்குரிய இது அழியாமை எப்போ தரித்து கொள்ளும்னா கடைசி எக்காலம் துணிக்கும் போது. த லாஸ்ட் மெசேஜ், த லாஸ்ட் ரெவலேஷன் அப்படி கூட வச்சுக்கலாம். அது வரும்போது ஒரு இமைப்பொழுதிலே நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் என்னாகும்? மறுரூபமாக்கப்படும். அப்பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். அந்த லாஸ்ட் எக்காலம்னா இப்போ வந்து கர்த்தர் வந்து அந்த கடைசி எக்காலத்தை ஊதிக்கிட்டு இருக்கிறார் நான் நம்புகிறேன். ஆமாம், அது கூட தேவன் வந்து ஊதலை அந்த எக்காலத்தை. பிரதான தூதன் இது பண்ணுறானா? தூதன்ற மெசஞ்சர், ஒரு மெசேஜ் வந்து சொல்கிறவனுக்கு பேர் தான் தூதன். அப்போ அவன் வந்து இந்த எக்காலத்தை ஊதும்போது நம்ம எல்லாருடைய மைண்டு மறுரூபமாகும். மறுரூபத்துக்கு அப்புறம் தான் மரணம் ஜெயமாய் விழுங்கப்படுகிறது. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய சிந்தனைகள் தேவனுடைய வார்த்தையினால் மறுரூபமாக்கப்படுவதாக. மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்கிற வார்த்தை வாசிங்க. அந்த வசனத்தை ரெண்டு குழந்தைகள் இருக்கா, 15:54 வாசிங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். ஆமென். அழிவுக்குரியதாகி இது அழியாமையும் சாவுக்கு எதுவான இது சாகாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாய் விழுங்கப்படும் என்கிற வார்த்தை நிறைவேறும். அதாவது நீ பாஸ் ஆகிட்டீன்னா அடுத்த கிளாஸுக்கு போயிடலாம் அப்படின்னா எப்போ அடுத்த கிளாஸ் போவீங்க? அடுத்த வருஷமா? அதுக்கு அடுத்த வருஷமா? அதுக்கு அடுத்த வருஷம் கூட நீங்கள் பாஸ் ஆ இது அடுத்த கிளாஸுக்கு போகலாம். அடுத்த வருஷம் கூட அடுத்த கிளாஸ் போகலாம். 5 வருஷம் கழித்து கூட அடுத்த கிளாஸ் போகலாம். எப்போ அடுத்த கிளாஸ் போவீங்க? பாஸ் ஆகும்போது. அப்போ எப்போ அடுத்த அடுத்த அந்த அடுத்த அது அடுத்த வருஷமா அதுக்கு அடுத்த வருஷமா அது அடுத்த வருஷமா அதுக்கு அடுத்த வருஷமான்றது முக்கியம் இல்லை. எப்போ பாஸ் ஆகிறானோ அப்போ அடுத்த கிளாஸ் போயிடுவான். அப்போ எப்போ மரணம் ஜெயமாக விழுங்கப்படும்? எப்படி மறுரூபம் ஆகுறியோ அப்போ மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். ஆமாம், அப்போ மறுரூபத்தோடு இணைக்கப்பட்டது விஷயம் இது. அப்போ மறுரூபம் ஆகிறது நமக்குள்ளே நடக்கிறது. நீ மறுரூபமாக மாட்டேன்ற மைண்ட் செட்டில் நீ இருக்கும்போது இட் மே பி போஸ்ட்போன் டு த நெக்ஸ்ட் இயர், நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஆனால் நான் மறுரூபமாக்கப்படுவது இது எனக்குள்ளே நடக்கிற ஒரு சம்பவம் இல்லையா? அப்போ தேவனோட வார்த்தையை நான் கேட்கும்போது எனக்குள்ளே மறுரூபம் நடக்கும்போது என்னுடைய மறுரூபமும் இந்த செயலும் இணைக்கப்பட்டதாக இருக்கிறது. ஓகே, என்று எழுதப்பட்ட வார்த்தை நிறைவேறும். இந்த வார்த்தை தான் நீ பேசப்படுறேன். இந்த வார்த்தை எங்கே எழுதப்பட்டிருக்கிறது சொல்லுங்கள், எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? ஏசாயா 25 எதற்காக உயிர்த்தெழுதலை பற்றி நாம் பேச வேண்டும்? இட் இஸ் அன் அட்வான்ஸ்டு ரெவலேஷன், அதுக்காகவா இல்லை? இட் இஸ் அ வெரி ரேர் வந்து என்ன ரெவலேஷன் விச் இஸ் ப்ரீச்டு இன் நவ டேஸ் அப்படின்றதுக்காகவா, இன் தீஸ் டேஸ் அப்படின்றதுக்காகவா, எதுக்காக இதை பேசணும்? ரொம்ப முக்கியமான விஷயம். மரணத்தை ஜெயமாக அவர் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைப்பார். உயிர்த்தெழுதல் என்பது ஜனங்களுடைய கண்ணீரோடு தொடர்புடையது, ஜனங்களுடைய கண்ணீரோடு தொடர்புடைய செய்தி. ஆகையால் தான் இது இப்பொழுது பிரசங்கிக்கப்படுகிறது. ஒரு ஊழியக்காரன் ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று விரும்பினால் கட்டாயம் அவன் உயிர்த்தெழுதலை பற்றி
பேசுவான். இயேசு வந்து அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பின காரணம், அவன் தாயார் அழுகிறத பார்க்குறாரு, எல்லாரும் அழுகிறத பார்க்குறாரு. இயேசு மனதுருகினார். லாசர் இடத்தில் வந்தபோது ஏன் அவனை உயிரோடு எழுப்பினார், அப்பொழுது இயேசு அவர்கள் அழுகிறதை கண்டு ஆவியிலே கலங்கி துயரமடைந்து இயேசு கண்ணீர் விட்டார். மரணம் என்பது கண்ணீரோடு தொடர்புடையது, ஏதோ ஃபேஷன் கிடையாது. உயிர்த்தெழுதலை பற்றி பேசுறது இட்ஸ் மேட்டர் ஆஃப் டியர்ஸ், கண்ணீர். எந்த ஊழியக்காரன் கண்ணீர், ஜனங்களுடைய கண்ணீரை துடைக்கணும்னு முடிவெடுக்கிறானோ அவன் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறான்.